இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அல்லேலூயா. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு அது எழுதப்பட்ட நோக்கத்தின்படியும் நமது வாழ்வின் பிரயோஜனத்திற்காகவும் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இந்த கட்டளை சமுத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டதாக நாம் அறிகின்றோம். ஸோ முதலாவது அதை பற்றி ரெண்டொரு வார்த்தைகள் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த வரிசைகள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் நாளிலே அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார், வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார், பகலையும் இரவையும் உண்டு பண்ணினார் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது நாளிலே அவர் ஆகாய விரிவை உண்டு பண்ணி அதற்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் அதற்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் வித்தியாசம் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலம் நமக்கு தெரியும். இந்த பூமியிலே மூன்றில் ரெண்டு பங்கு சமுத்திரம், நிலப்பரப்பிலும் எத்தனையோ நதிகள், குளங்கள், குட்டைகள், அணைகள் எல்லாம் இருக்கிறது, நீர்நிலைகள். ஆனால் ஆகாயத்துக்கு மேலே தண்ணீர் என்று சொல்லும் பொழுது பல கருத்துக்களை பலரும் முன்வைக்கிறார்கள். இருப்பினும் நமக்கு எளிதாய் நாம் அறிந்து கொள்ள, இந்த ஆகாயத்திலிருந்து, ஆகாயத்துக்கு மேலிருந்து, மேகங்களிலிருந்து ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவது இதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. மழை சில வேளைகளில் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, மணிக்கணக்காக கொட்டுது, நாள் கணக்காகவும் கொட்டுகிறது. குறிப்பாய் நோவா காலத்திலே 40 நாட்கள் இரவும் பகலும் ஆகாயத்திலிருந்து என்ன கொட்டினது, மழை கொட்டினது. அப்போ இந்த தண்ணீர் எல்லாம் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற தண்ணீர். அல்லேலூயா. விஞ்ஞான அறிவுபடி பூமியில் இருக்கிற தண்ணியும் அது நீராவியாக மேலே போய் மேகங்களில் இருக்கிறது, மழையாய் பொழிகிறது என்பதை அறிகிறோம். ஸோ இப்படி தேவன் இரண்டாம் நாளிலே ஆகாய விரிவை உண்டு பண்ணி அதற்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் கீழே இருக்கிற ஜலத்துக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணினார். மூன்றாவது நாளிலே இங்கே பூமியே தண்ணீரால் நிறைந்திருக்கும் பொழுது இந்த தண்ணீரை ஒரு பக்கமாக ஒதுக்கி மூன்றில் ரெண்டு பாகத்தில் அதை நிறுத்தி அதுக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். மற்ற இடத்தை வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். அதோடு கூட அதே நாளில் தானே புல், பூண்டுகள், விருட்சங்கள் இவைகளையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். ஸ்தோத்திரம். அடுத்தது நான்காம் நாளிலே சுடர்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அவைகளினால் காலக்குறிப்புகள், நாள், நேரம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு, சீசன்ஸ் உருவாகிறதற்கு ஆண்டவர் ஒழுங்கு செய்தார் நான்காம் நாளிலே. ஐந்தாம் நாளிலே நீந்துகிற ஜீவஜந்துக்கள், பறக்கிற பறவைகள் இவைகளை கர்த்தர் படைத்தார். ஆறாவது நாளிலே காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், அதோடு மனிதன், இந்த சிருஷ்டிப்பை தேவன் உண்டு பண்ணினார். ஏழாம் நாளிலே தேவன் சிருஷ்டிப்பின் கிரியைகளை நிறைவு செய்து ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. ஸோ இப்படியாக தேவன் செய்யும் பொழுது இந்த சமுத்திரம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். பூமியிலே ஒரு சமுத்திரம், இந்த சமுத்திரத்தை உருவாக்கும் பொழுது பூமி முழுவதும் தண்ணீரால் நிறைந்திருந்தது, இருளினால் நிறைந்திருந்தது, வெறுமையாய் இருந்தது என்று படிக்கிறோம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வார்த்தையை வெளிப்படுத்த வெளிப்படுத்த இந்த சிருஷ்டிப்பு நடந்து கொண்டே இருந்தது. ஸோ சமுத்திரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணின உடனே இந்த சமுத்திரம் ஒரு பக்கம், நடுவிலே இடையிலே நிலப்பரப்பு பூமி, இந்த பூமியிலே மொத்தம் நம்ம பூமி உருண்டைக்கு பேரும் பூமி தான், குளோபு. ஆனால் இது வந்து இந்த வெட்டாந்தரைக்கும் ஆண்டவர் பூமி அப்படின்னு பெயரிட்டார். இந்த பூமியில் மனிதன் வாழணும் இந்த வெட்டாந்தரையிலே. அங்கே செடி கொடிகள்லாம் முளைப்பித்தார், அது வேற விஷயம். இதில் தான் வாழணும், சமுத்திரத்தில் போய் வாழ முடியாது.
அப்போ இவனுடைய வாழ்விடத்தை சமுத்திரம் கவ்விக்கொள்ளாமல் இருக்கும்படி சில ஒழுங்குகளை கர்த்தர் செய்தார். அதிலே தான் இந்த யோபின் புத்தகம் 38:10-11 ரெண்டு வசனங்களை இப்போ சேர்த்து வாசிக்கிறேன். நான் அதற்கு, அதாவது சமுத்திரத்துக்கு எல்லையை குறித்து, அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? அல்லேலூயா. தேவன் திட்டமாக சொல்லுகிறார், நான் சமுத்திரத்தை, அந்த ஜலத்தை ஒதுக்கி நிறுத்தி சமுத்திரம் என்று கட்டளையிட்டேன். அதேவேளை அந்த சமுத்திரம் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை விட்டு மிஞ்சி வந்து மனுக்குலத்தை அழித்து விடாதபடிக்கு, நிலப்பரப்பை விழுங்கி போடாதபடிக்கு அதற்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறேன், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையில தான் பூமியை இயங்கிக் கொண்டிருக்குது, ஆகாயம் அகிலாண்டம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் தமது வல்லமை உள்ள வார்த்தையால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையால் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையால் எல்லாவற்றையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இவ்விதமாக ஆண்டவர் ஒரு எல்லையை அதற்கு குறிப்பிட்டு கொடுத்து, இங்க நில்லு, இம்மட்டும் வா, உன் அலைகள் எவ்வளவு வேகமா வந்தாலும் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளை அவர் கொடுக்காம இருந்தா இந்த பூமி நிற்காது, இந்த நிலப்பரப்பு நிற்காது, சமுத்திரம் இதை விழுங்கி போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5:22 வாசிக்கிறேன், கவனியுங்கள். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும், கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சமுத்திரத்துக்கு என்ன எல்லை வச்சிருக்கிறாரு சொல்லுங்க? மணல். மணலை எல்லையாய் வைத்திருக்கிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஊர்ல கொஞ்சம் தண்ணீரை தேக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மகாபெரிய டேம் கட்டுவார்கள். அது எவ்வளவு பயங்கரமான கற்களால் காங்கிரீட்டுகளால் போட்டு பயங்கரமான டேம் கட்டி கொஞ்சம் தண்ணீரை, சமுத்திரத்தோடு கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் தண்ணீரை அடக்கி வைக்கிறது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சிருஷ்டிகர் 1/3 தண்ணீரை இப்படிப்பட்ட பெரிய அணை கட்டி வைக்காதபடி மணலையே அதற்கு எல்லையாக கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்து நீ உன்னுடைய அலைகள் எவ்வளவு மோதி அடித்தாலும் மேற்கொள்ளக்கூடாது. அதுக்கு தான் அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன். அவைகள் எவ்வளவு இறைந்தாலும், சிலவள சமுத்திரம் இறைகிற இறைச்சலை பார்த்தா பக்கத்தில் நிற்கவே பயமா இருக்கு. அப்படி எவ்வளவு நீ இறைந்தாலும் கடவாதபடி, நீ கிராஸ் பண்ணி வரக்கூடாது, கடந்து வரக்கூடாது, கடவாதபடி உனக்கு நித்திய பிரமாணமாக, இந்த பூமி இருக்கும் வரைக்கும் ஒரே பிரமாணம், மணலை எல்லையாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய மகத்துவங்கள் மிகவும் மேன்மை உள்ளவைகள். அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தையே இன்னும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆளுக்கு ஒரு கூற்று சொல்லுவார்கள், ஆளுக்கு ஒரு புத்தகம் எழுதுவார்கள். இப்படித்தான் மனுக்குலம் கர்த்தருடைய சிருஷ்டிப்பை குறித்து வியந்து நின்று கொண்டிருக்கிறது இன்று வரைக்கும். அப்படிப்பட்ட மகிமையான சிருஷ்டிப்பு, அப்படிப்பட்ட அழகான ஒரு இயற்கை நமக்கு தந்து நம்மை அதன் நடுவில் வாழ வைத்து அதனுடைய பற்பல சீற்றங்கள் நடுவிலும் எவ்வளவு அழகாய் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இந்த இயற்கை, இந்த முக்கியமாக இதை சமுத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது, இதை முழுவதும் கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா,
ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் ஒரு கிரியை செய்தது. மோசே காலத்திலே மோசையை கொண்டு செங்கடலின் நடுவிலே ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். யாத்ராமு 14:21-22, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா! எப்படி சமுத்திரத்தை அடக்குகிறார் பாருங்கள். அந்த செங்கடல் நடுவிலே ஒரு வழியை திறந்து ரெண்டு பக்கத்திலும் அதை மதிலாக தண்ணீரை நிறுத்தி வைத்து அங்கே நில் என்று கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா! என்ன ஆச்சரியமான தேவன்! தண்ணீரை மதில் போல நிறுத்த முடியுமா? தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா! ஒரு சமுத்திரத்தின் தண்ணீரையே ரெண்டாக பிரித்து நிறுத்தி நடுவிலே வெட்டாந்தரையிலே, வழுக்குத்தரையில் அல்ல, வெட்டாந்தரையிலே ஜனத்தை நடத்தி கொண்டு போக முடியுமா? அது தேவனாகிய கர்த்தரால் முடியும். அல்லேலூயா! இவ்வளவு மகிமையானவர் இதன் நடுவில் வாழ வைத்திருக்கிற நம்மை பாதுகாக்கவும் அறிந்திருக்கிறார். அவர் சித்தப்படி வழிநடத்த அறிந்திருக்கிறார். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே அந்த மதில் போல அதை நிறுத்தி வைத்து இஸ்ரவேல் மக்கள் ஒரு சேதம் இல்லாமல் அழகாக செங்கடலை கடந்து செல்ல உதவி செய்தார். மார்க்கு சுவிசேஷம் 4:39 படிக்கிறோம், இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் வாழ்ந்த பொழுது அவருடைய ஊழிய பயணத்தில் கடலிலே காற்று பலமாகி அலைகள் மும்முரமாகி படகு தத்தளித்து சீஷர்களும் உள்ளத்தில் அவர்கள் பயப்பட்டு கூப்பிட்ட வேளையிலே இயேசு எழுந்து இறையாதே அமைதலாயிரு என்று ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கடல் உடனே அமைதிப்பட்டு விட்டது. அல்லேலூயா! ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த கடலின் மேல், இந்த சமுத்திரத்தின் மேல் முழு அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். ஆமென். கடல் தொழில் செய்கின்ற அன்பான சகோதரர்கள், கடல் ஓரத்தில் வாழ்கின்ற அருமையான குடும்பத்தினர்கள், உங்கள் வாழ்விலே இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் கருத்தாய் வாசியுங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற தேவ வார்த்தைகள் சமூலமும் சத்தியமானவைகள். குறிப்பாக இந்த தேவன் படைத்த இயற்கை அப்படி எப்படி ஆளுகை செய்கிறார், எப்படி நடத்துகிறார். குறிப்பாய் சமுத்திரத்திலே நீங்கள் பயணம் செய்கிறீர்கள், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை மீன்களை பிடித்து நீங்கள் உங்கள் வாழ்வு அதிலே நடக்கிறது, பிசினஸ் நடக்கிறது. அப்போ இதிலெல்லாம் இந்த சமுத்திரத்தின் மேல் முழு ஆளுகையை உடைய தேவனாகிய கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா! இயேசுவின் வாழ்விலே, இயேசு உலகத்தில் வாழ்ந்த பொழுது பேதுருவுடைய மீன்பிடிக்கும் தொழிலில் நடந்த அற்புதத்தை நாம் அறிகிறோம். ரெண்டு படவுகள் நிரம்ப மீன்களை ஒரே இரவில் இயேசு கொடுத்தார். அல்லேலூயா! அதே பேதுருடைய வாழ்வில் இன்னொரு முறை 153 பெரிய மீன்களை கர்த்தர் ஒரே நெட்ல பிடிக்க உதவி செய்தார். அல்லேலூயா! கர்த்தருடைய கட்டளை, அவர் சமுத்திரத்தை ஆளுகிறவர், சமுத்திரத்தை அவர் அடக்கி ஆளுகை செய்கிறவர், சமுத்திரத்தின் நீரோட்டங்களை அறிந்தவர், சமுத்திரத்தில் மீன்கள் எங்கெங்கே வாழ்கிறது என்பதை அறிந்தவர், ஆழத்திலே வலையை போடு, வலதுபுறமாக வலையை போடு என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு மீன்களை கொடுத்தவர், இப்படி சமுத்திரத்தினுடைய உள்ளம் புறம்பும் அறிந்தவர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா! இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் பெயரை மட்டும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது சகோதரங்களே. இந்த இயேசுவின் சீடர்களாக நீங்கள் மாற வேண்டும். இயேசுவின் பரிசுத்த வசனங்களை நாள்தோறும் நீங்கள் வாசிக்க வேண்டும். இயேசு தருகிற பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆகவே கடல் தொழில் செய்கிறவன் மட்டுமல்ல, எல்லாரும் இதை குறித்து அறியும் பொழுது அநேக காரியங்களில் நமக்கு பாதுகாவல் உண்டாகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சமுத்திரங்களில் பயணங்கள் செய்கிறோம், நீர்நிலைகளின் மேல் பயணங்கள் செய்கிறோம், வானத்தில் பயணம் செய்கிறோம், தரைவழி தரைக்கு அடியில் பயணம் என்று பல்வேறு பயணங்கள் செய்கிறோம், கடலுக்கு அடியில் பயணங்கள் இருக்கின்றது, எங்கெல்லாம் பயணங்கள் இருக்கின்றது, எல்லா இடத்திலும் இந்த தேவனை குறித்த அறிவு, சிருஷ்டியின் மேல் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை குறித்த அறிவு நமக்கு இருக்கும் பொழுது அவர் நமக்காகவும் இறையாதே அமைதலாயிருந்து எந்த வேளையில் கட்டளையிட வேண்டுமோ அந்த வேளையில் கட்டளை கொடுப்பார். அல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் அது உன் பெயரில் புரளாது, நீ அக்னியின் உடைய போனால் அது உன்னை பற்றாது என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் அழகாக நடத்துவார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த சமுத்திரத்தை அவர் அடக்குகிறவர் மட்டுமல்ல, அதை எப்படி செயல்பட வைக்கணுமோ அப்படி செயல்பட வைக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 51:15 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏசாயாவை கொண்டு சொல்லும் போது, நான் சமுத்திரத்தை அமைதிப்படுத்துகிறவர் மாத்திரம் அல்ல, தேவைப்படும் பொழுது சமுத்திரத்தை என்ன செய்வேன், குலுக்குவேன், பயங்கரமான அலைகளை கிளப்புவேன். எனக்கு தேவைப்படும் பொழுது நான் அந்த சமுத்திரத்தை என்ன செய்வேன், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக அதை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. ஏசாயாவை கொண்டு மட்டுமல்ல, எரேமியாவை கொண்டும் இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:35, சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கனுக்கும் எரேமியா தீர்க்கனுக்கும் வாயிலே கர்த்தர் போட்ட ஒரே வார்த்தை, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தர் சமுத்திரத்தை அப்படி ரெண்டாய் பிளந்து அமைதியாய் தூண் போல அல்லது மதில் போல நிக்க வைத்தார். ஓர் அலையும் அடிக்கக்கூடாது, பேசாம நில் என்று சொல்லி அப்படி நிறுத்தி வைத்தார். அதே சம்பவத்தின் பிற்பகுதி என்ன, யாத்திராகமம் 14:27-28 ஆகிய வசனங்கள். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதே சமுத்திரம் தான், கொஞ்சம் முன்னாடி அதை அப்படியே அமைதிப்படுத்தி நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவனாகிலும் சேதப்படாதபடி அத்தனை பேரையும் அதை கடத்தி ஆண்டவர் கொண்டு சென்றார். அடுத்தது அதே சமுத்திரத்தை ஒரு குலுக்கு குலுக்கினார் பாருங்கள், அது அப்படியே திரும்பி வந்தது, பார்வோனின் சேனையில் ஒருவனையாகிலும் தப்ப விடாமல் அவ்வளவு பேரையும் விழுங்கி போட்டது. அல்லேலூயா. சமுத்திரம் கர்த்தருடைய கரத்தில் ஒரு கருவியாக இருக்கிறது. அவர் படைத்த ஒவ்வொரு இயற்கையின் காரியங்களும் அவர் கரத்தில் ஆயுதமாக இருக்கிறது. நன்மை செய்ய வேண்டுமா, உனக்கு தீமையை உனக்கு அழிவை உண்டாக்க வேண்டுமா, ரெண்டுக்கும் அவர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. மழையை குறித்து யோபின் புத்தகத்தில் படிக்கிறோம், கர்த்தர் பண்டகசாலையிலே மழையையும் இடியையும் மின்னலையும் வைத்திருக்கிறாராம். அங்கிருந்து மேகங்களிலே நீர்களை ஏற்றுகிறார். நீர்களை மேகங்களில் ஏற்றி அது தாம் கட்டளையிட்ட இடத்துக்கு போகும்படி நடத்துகிறார். மேகங்களை கூட நமஞ்சோ காற்றடிச்சா பறந்து போகுது மேகம், எங்க போகுதோ எங்க வருதோ
இல்ல, மேகங்களையும் தமது ஆலோசனைப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நடத்தி எந்த இடத்தில் மழை ஆசீர்வாதமாக பெய்யணுமோ அங்கே அதற்கேற்ற ஆசீர்வாத மழைகளை கொடுக்கிறாராம். பூமியின் உபயோகத்துக்காக மழைகளை கொடுக்கிறாராம். சில வேளை அதே மழையை எந்த இடத்துல தண்டனையாக கொடுக்கணுமோ மழையை தண்டனையாகவும் ஊற்றுகிறாராம். அல்லேலூயா. அதுதான். அப்போ இந்த மழையை போலதான் இந்த சமுத்திரம் எல்லாம் ஆண்டவர் படைத்த அத்தனையுமே கர்த்தர் தம்முடைய ஆலோசனைப்படி கரெக்டா நடத்துவார். ஒரு யோனா காலத்திலே ஒரு மீனுக்கு கட்டளை இட்டார், ஒரு செடிக்கு கட்டளை இட்டார், ஒரு பூச்சிக்கும் கட்டளை இட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் சின்ன பூச்சியா இருந்தாலும் சரி, பெரிய சமுத்திரமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே தமக்கென்று அவர் பயன்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அதை நம்ம சேதப்படுத்தாம போக வைக்கணும்னா அப்படியும் செய்வார். சேதப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா நீங்க எங்க போனாலும் தப்ப முடியாது, சேதப்படுத்திடும். அது கர்த்தருடைய கையில இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இது இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லும் பொழுது நீங்க வாழ்க்கையில இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். பல விஷயங்களுக்கு நமக்கு பிரயோஜனப்படும். ரோட்ல எல்லாம் ஒரே நாய் ஓட்டம். ராத்திரி பார்த்தா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஒரு டீமாக இருக்குது. அங்கும் இங்கும் ஒரே ஓட்டம். யாராவது பைக்கில் வந்தால் அவ்வளோதான், ஒரு மூடு வந்துருச்சு, எல்லாம் சேர்ந்து ஒரு விரட்டு விரட்டிடும். பாவம் பைக்குக்காரர். கத்தரி ஸ்தோத்திரம். அந்த மாதிரி செய்கிறது. ஆனால் நம்ம எத்தனையோ இடத்துல பைக் ஓட்டிட்டு போகிறதும் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறதும் நடந்து போகிறதும் எல்லாம் இருக்குது. எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ இந்த விஷப்பூச்சிகள் மலைகளில், காடுகளில், தோட்டங்களில், அதிகாலை ரப்பர் பால் வெட்ட போகிற இடங்களில், இப்படிலாம் பார்த்தா எவ்வளவு ஆபத்துகள் நடுவில் போறோம். ஆனா எல்லாமே கர்த்தர் படைத்தவைகள். அல்லேலூயா. இப்ப நம்முடைய விசுவாசத்தோடு நாம ஜபிக்கிற ஜபம், ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றுக்கும் கட்டளை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன். நம்ம விசுவாசிக்கிற அளவிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி ஆண்டவர் அந்த சமுத்திரத்தையே இப்படியும் பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் 9:6 சொல்லுகிறது, அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திவாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறார். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மேல ஆகாய விரிவுக்கு மேல ஏற்கனவே தண்ணி இருக்குன்னு சொல்லி இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் சமுத்திரத்திலிருந்தும் தண்ணீரை வரவழைப்பேன். எங்க வரவழைப்பேன்? வாட்டர் வேப்பராக, நீராவியாக அதை மேல கூப்பிடுவேன். சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணி எங்க வரவழைப்பேன்? மேல வரவழைத்து பூமியின் விசாலத்திலே அதை மழையாக என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதையே படிக்க போனால் நிறைய வசனங்கள் இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை வாசிக்க படிக்க. எதுக்காக நாம் இதெல்லாம் சொல்லுகிறோம், ஞாயிறு ஆராதனையில் இதுக்கு நேரம் எடுக்கிறோம்னா, நம்மை சுற்றி ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிற அத்தனையும் நாம் ஆராதிக்கிற கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு பெரிய விசுவாசம், இந்த தேவனை நோக்கி நாம் பண்ணுகிற விண்ணப்பத்திலே கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் ஆளுகை செய்து நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன், எசேக்கியேல் 26:19-20 ஆகிய வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும், நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும் பூர்வகாலத்து ஜனத்தண்டைக்கு குழியில் இறங்குகிறவர்களோடு நான் உன்னை இறங்க பண்ணுவேன். நீ குடியேறாதிருக்கும்படி பூர்வ காலம் முதற்கொண்டு பாழாயிருக்கிற பூமியின் தாழ்விடங்களிலே குழியில் இறங்குகிறவர்களோடே கூட நான் உன்னை தங்கி இருக்க பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலோ மகிமை விளங்க செய்வேன். அல்லேலூயா. அப்போ சமுத்திரத்துக்கு கடவாத எல்லை கொடுத்தேன்னு சொன்னார். இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு சொன்னேன்னு சொன்னார்.
அதே கர்த்தர் தான் சொல்றார், சில வேளை சமுத்திரத்தை உன்மேல் புரளும்படி செய்வேன். மனிதனே, சில வேளை உனக்கு தண்டனை கொடுப்பேன், அப்பொழுது நான் இம்மட்டும் வா மிஞ்சி வராத நிறுத்தி வைத்த சமுத்திரத்துக்கு நான் இன்னொரு கட்டளை கொடுப்பேன், இன்ன இடத்துல போய் இவனை விழுங்கு, இவன் மேல் புரளு, இந்த கூட்டத்தின் மேல் புரளு என்று சொல்லுவேன். இதுவும் சரித்திரத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நோவா காலத்திலே ஒட்டுமொத்தமாக சமுத்திரத்தை எழும்பி பூமியை மூட வைத்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 40 நாட்கள் வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டன. அப்போதான் அந்த ஆதியாம 1 சொல்லி இருக்கிற ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற தண்ணீர், அதை ஆண்டவர் திறந்து ஊற்றுகிறார். 40 நாட்கள் சும்மா வெறும் மழை பெய்ய முடியுமா? பெருமழை பெய்தது, தண்ணி கொட்ட கொட்டுன்னு கொட்டி ஆண்டவர் அதை முதல்ல எப்படி ஆதியாம 1 ஒதுக்குனாரோ அதை ஃபுல்லாக இங்கே புரண்டு வரும்படி செய்தார். அல்லேலூயா. பிறகு அதை வற்றி போகிறதுக்கே 1 மேலே ஆயிற்று. அந்த 1 வருஷத்துக்கும் 1 மாதம் என்று நினைக்கிறேன். இவ்வளவு காலத்துக்கும் நோவா குடும்பத்தை பாதுகாக்க பேழையை உண்டு பண்ணி அந்த தண்ணீரின் மேல் மிதக்க வைத்து புதிய பூமியிலே மனித சமுதாயத்தை ஆண்டவர் தொடர்ச்சியாக வாழ வைத்தார். அல்லேலூயா. என்ன அற்புதங்கள், என்ன ஆச்சரியம் அவருடைய திட்டங்கள். பூமியே தண்ணியால நிரப்பி, பழையது போல பூமி தண்ணீரால் நிரம்பி அப்படி ஆயிப்போச்சு. ஆனால் அதில் ஒரு 8 பேரை, கொஞ்சம் மிருக கூட்டங்களை, பறவை கூட்டங்களை அழகாக காப்பாற்றி விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நான் இம்மட்டும் வா மிஞ்சி வராதன்னு கட்டளை கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு தேவைப்படும் பொழுது முழுவதுமே மிஞ்சி வந்து முழு மனுக்குலத்தையும் விழுங்குவதற்கும் தேவன் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் காலத்தில் நாம பார்த்துருக்கிறோம். 1964 தனுஷ்கோடி தீவு முழுவதும் அழிந்து போயிற்று. இன்றைக்கும் ராமேஸ்வரம் இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போய் பார்க்கும் பொழுது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அரிச்சல் முனை என்று சொல்லுகிற இடம் வரைக்கும் மக்கள் போய் வருகிறார்கள். அதுக்கு அதெல்லாம் அழிந்து போயிற்று. அது அழிந்து போனது உள்ள கிடக்கிற சிலது வெளியே தெரியுது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். 1964 நடந்தது. அப்போ பாருங்கள், கர்த்தர் சில வேளைகளில் சமுத்திரத்தை மனிதனை விழுங்கும்படி. அன்னைக்கு 1800 மரித்து போனார்கள். ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்து ட்ரெயினோட போயிடுச்சு கடல்ல. அதுல இருந்த மக்கள் எல்லாம் மரித்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2004 தானே சுனாமி. நம்முடைய பகுதிகளில் எல்லாம் ஆண்டவர் இந்த சமுத்திரத்தை வரவிட்டதை நாம் பார்த்தோம். எவ்வளவு எத்தனை பயங்கரமாக இருந்தது சுனாமி பேரழிவு, ஆழிப்பேரலை பேரழிவு. அப்போ இந்த மாதிரி சில வேளைகளில் கர்த்தர் ஒரு தண்டனையாக, மனிதனே உன்மேல் சமுத்திரத்தை நான் வர பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப நாம இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்க முடியாது. அவர் வசதிக்கு, அவர் தேவைக்கு இந்த சமுத்திரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்று, சமுத்திரம் அலைகளின் முழக்கமாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். அதுபோலதான் இன்றைக்கு முந்தின காலங்களை பார்க்கிலும் அதிகமாக சமுத்திரத்தில் காலநிலை மாற்றங்களும் அந்த நீரோட்டங்களின் மாற்றங்களும் எல்லாம் சம்பவித்து கொண்டே இருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், பூமியின் அஸ்திபாரங்கள் அசைந்து மாறிக்கொண்டிருக்கின்றன. டெக்டானிக் பிளேட்ஸ் என்று சொல்லுகிற பூமியின் அடியில் இருக்கக்கூடிய அந்த தட்டுகள், அவைகள் விரிவடையவும் மாறவும் செய்கின்றபடியினால் மேலே பெரிய பெரிய மாற்றங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. ஸோ பூமி நிலைமாறும் என்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ப சில கிரியைகள் பூமிக்கு அடியில், சமுத்திரத்துக்கு அடியில் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஆபத்தும் பயங்கரமும் சூழ்ந்த ஒரு கடைசி காலத்திலே இந்த தலைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ மக்களே, நீங்கள் தேவனுக்கு பயப்படுவீர்களாக. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு. தீர்க்கதரிசியை கொண்டு ஏசாயா எரேமியாலாம் சொல்லும் பொழுது, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ. அல்லேலூயா. நான் படைத்த சமுத்திரத்தை நீ பார்க்கும் பொழுது, அதனுடைய அலைகளின் முழக்கத்தை நீ பார்க்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. மலைகளிலும் பூமியிலும் பல இடங்களிலும் நடக்கின்ற மாற்றங்களையும் அங்கே செயல்படுகின்ற காரியங்களை நீ பார்க்கும் பொழுது,
விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் நடக்காத விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் அது எப்படி நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். இப்படி புதுசு புதுசாய் பல காரியங்கள் வரும் பொழுது, சகோதரனே சகோதரியே, நீ யாரா இருந்தாலும் உன்னையும் இந்த இயற்கையும் படைத்த தேவனுக்கு நீ பயப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவன் உனது நித்தியத்துக்காக, இந்த பூமியின் உன் பாதுகாவலின் வாழ்க்கைக்காக, நன்மையின் வாழ்க்கைக்காக உனக்கு எழுதி தந்திருக்கிற இந்த பரிசுத்த வேத வசனங்களை நீ வாசிக்க வேண்டும். நீ கை கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நம்மை பூமியில் எதுகாரும் பாதுகாக்க, எப்படி எப்படி பாதுகாக்க அவர் சித்தமா இருக்கிறாரோ அப்பொழுது அப்படியெல்லாம் பாதுகாப்பார். அல்லேலூயா. சிலவேளை நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி முடியணும், எந்த நிலையில் முடியணும்னு அவர் வைத்திருக்கிறாரோ அந்த வேளையில் அதை சேமமாய் முடிய செய்து நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே வெற்றியாக கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. எனவே உலகத்திலும் பாதுகாவல் உண்டு. உலகத்துக்கு அந்த பக்கம் கண்களை மூடி நம்முடைய ஆத்மா சரீரத்தை விட்டு பிரியும் பொழுதும் முழுக்க முழுக்க நித்தியத்துக்கு நமக்கு பாதுகாவல் உண்டு. அல்லேலூயா. சோ இந்த கர்த்தரை நாம் விசுவாசிப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக நமது வாழ்வுக்கு பிரயோஜனமாய் இந்த வார்த்தையை ரெண்டு விஷயத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பிசாசானவன் அவன் எப்பொழுதும் கொந்தளிக்கிற சமுத்திரத்தை போல் இருக்கின்றான். இந்த பொல்லாத பிசாசு இந்த சமுத்திரத்தினுடைய பல செயல்களை நீங்க பார்க்கும்போது அது வந்து இந்த பிசாசு செய்யக்கூடிய பல கிரியைகளுக்கு ஒரு ஒப்பனை போல காணப்படுவதை நீங்கள் வேதாகமத்திலே படிக்க முடியும். பல விஷயங்களிலே எப்படி சமுத்திரம் திடி திடின்னு எழும்பி வந்து மனுஷனுக்கு எதிராக வருதோ, அது வந்து பாருங்க, எப்போ பார்த்தாலும் அதுக்கு எல்லையை தாண்டி அதுக்கு வர முடியல. ஆனால் எல்லை வரைக்கும் அது சும்மாவா இருக்குது, கொந்தளித்து கொண்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த பிசாசானவனும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். எப்படி சமுத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணாரோ அதே மாதிரி இந்த பிசாசுக்கும் கொஞ்சம் எல்லைகளை வச்சிருக்கிறார், கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கார். இல்லைன்னா அவன் முழுவதும் இந்த மனுக்குலத்தை விழுங்கி போடுவான். ஆமேன். ஆனா அவனுக்கு ஆண்டவர் சமுத்திரத்துக்கு எல்லை கட்டி வைத்தது போல இந்த பிசாசானவனுக்கும் அவனுடைய ஆவிகளுக்கும் சில எல்லைகளை கட்டி வைத்திருக்கிறார். அது வரைக்கும் அது பிரவாகித்து வரும், கர்ச்சிக்கிற சிங்கம் போல அது வரும். ஆனா அதுக்கு யாரையும் விழுங்க முடியாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒருவரையும் விழுங்க அதுக்கு முடியாது. ஆனா கர்ச்சித்து கொண்டே இருக்கும். கடல் எப்படி கர்ச்சித்து கொண்டிருக்கிறதோ அதே போல அது கர்ச்சித்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அது தாண்டி வர முடியாது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம்போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எப்படி சமுத்திரத்துக்கு இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரோ, கடவாத எல்லையாக மணலை நியமித்தாரோ, அதே போல சத்துரு பயங்கரமா வெள்ளம் போல, சமுத்திரம் புரண்டு வருவது போல, நதி பாய்ந்து வருவது போல அவன் வேகமாய் வந்தாலும் திரளாய் வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர் கொடியேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் கொடியேற்றி வச்சிருக்கும் போது அந்த கொடியை தாண்டி அவன் வரமாட்டான். ஆமேன். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில கொடியேற்றி வைத்திருக்கிறார்கள். இந்திய எல்லை முடியும் பொழுது இந்திய கொடி பறக்கிறது. அப்புறம் கொஞ்சம் நோமேன்ஸ் லேண்ட் இருக்கிறது. அதுக்கு பிறகு பாகிஸ்தான் எல்லையிலே பாகிஸ்தான் கொடி பறக்கிறது. இந்திய கொடி எல்லையை ஒருவன் தாண்டினா அவன் உயிரோடு இருக்க முடியாது. வித்தவுட் பெர்மிஷன், அனுமதி, அந்த முறைமைகள் படி இல்லாமல் சும்மா ஒருத்தன் தாண்டுவான்னா அவனை கேள்வி கேட்காமல் சுட்டு கொண்டே போடுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஒரு இந்திய கொடிக்கு அவ்வளவு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்திய மக்களுக்கு அந்த கொடி ஒரு பாதுகாவல் கொடியாக இருக்கிறது. அதுக்கு வெளியிருந்து ஒருத்தன் உள்ள வந்து தீமை செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாடுகளும் தங்கள் கொடியை எல்லைகளிலே நிறுத்தி பாதுகாவல் கொடுக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் நமது வாழ்விலே எல்லையிலே கொடியேற்றி சத்துரு விழுங்காதபடி சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் கடந்த வாரம் பிரசங்கத்திலே
பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் என்பதை குறித்து உங்களுக்கு விரிவாய் பேசினேன். அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள் பெற்றிருந்தால் நமக்கு இந்த பெரிய பாதுகாவல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். பிசாசானவன் எப்பொழுதும் மனிதனை விழுங்க அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆதி ஏதேனிலே ஏவாளை வஞ்சித்தான், ஆதாமை வஞ்சித்தான். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பெருங்கூட்டம் ஜனங்களை அவன் பாவம் என்கிறத போட்டு, இறைய போட்டு மீனை பிடிக்கிறது மாதிரி பாவம் என்கிறத போட்டு மனுஷ ஆத்துமாக்களை பிடித்து அதை பாதாளத்துக்கு நேராய் கொள்ளை கொண்டு போய் கொண்டே இருக்கிறான். ஆமென். இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கு விலக்கி, தந்திரங்களுக்கு விலக்கி, அவன் வாயில் அகப்படாதபடி பாதுகாக்க ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்வின் எல்லை எங்கிலும் அவருடைய கொடியை ஏற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கொடி பறக்கும் பொழுது அங்கே பூரண பாதுகாவல் உண்டாயிருக்கும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நான் பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளை, எனக்கு விரோதமாய் சாத்தான் எங்கெங்கிருந்து எழும்புகிறானோ, மந்திரவாத ஸ்தலத்திலிருந்து எழும்பினாலும் சரி, சதித்திட்டம் போடுற இடத்திலிருந்து எழும்பினாலும் சரி, அவன் நேரடியாக எழும்பி வந்தாலும் சரி, அல்லது எந்த மனுஷர்கள் அவன் பயன்படுத்தினாலும் சரி, என்னை சேதப்படுத்தாமல் என் எல்லையை கடந்து உள்ளே கால் வைக்காமல் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பக்தன் யோபின் வாழ்க்கை இந்த விஷயத்தில் திரும்ப திரும்ப சொல்லி தைரியம் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. அல்லேலூயா. யோபின் புத்தகம் 1:12 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். யோபுவை தொந்தரவுபடுத்தும்படி யோபின் மேல் எரிச்சல் கொண்டு பிசாசானவன் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி சுற்றி வருகிறான். எதை தாக்கலாம், எதை அழிக்கலாம், எதுல தொந்தரவு கொடுக்கலாம், ஒண்ணுமே அவனால செய்ய முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யோபு பக்தன் பழைய ஏற்பாட்டிலே தேவன் வைத்த நீதியின்படி வாழ்ந்தவன், சன்மார்க்கனாக வாழ்ந்தவன். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நியதியின்படி அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாவலை வச்சிருக்கிறார். அதை விட மகிமையான பாதுகாவலை புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் சிலுவையினால் உண்டான நீதியை பெற்ற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அதிகமாகவே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவனுக்கு வைத்திருந்த ஒரு 3 பாதுகாவலை பைபிள் சொல்லுகிறது. 1, அவனுக்குண்டானவை எல்லாம் யோபுவுக்கு உண்டானது. அவன் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், அவனுடைய மிருகஜீவன்களாக இருக்கட்டும், அவனுடைய பறவை பட்சிகளா இருக்கட்டும், எல்லாம் அவனுடைய பிள்ளைகள் எல்லாரை சுற்றிலும் அவனுக்கு உண்டானவைகள். ஒரு யோபு, அந்த யோபுவுக்கு என்னெல்லாம் இருக்கோ அத்தனைக்கும் ஒரு பாதுகாவல். எதனால? யோபு நிமித்தம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு யோபுக்காக, அல்லேலூயா, ஒரு யோபுக்காக அவன் பிள்ளைகளுக்கு பாதுகாவல், மனைவி பாதுகாவல், அவருடைய மிருகஜீவன்கள், பறவை பட்சிகள், அவனுடைய வேலைக்காரங்க, வேலைக்காரிகள், அவனுக்கு உண்டான யாவுக்கும், பயிர் வகைகள் எல்லாத்துக்கும் பாதுகாவல். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. எனக்காக ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், எனக்காக நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நான் முழு ஞான ஸ்நானம் எடுத்து இயேசுவோடு உடன்படிக்கை பண்ண தேவ பிள்ளை, பரிசுத்தாவியை பெற்று கர்த்தருடைய ஆலயமாய் வாழுகிற தேவ பிள்ளை, என் நிமித்தம் என் குடும்பம் முழுசுக்கும் ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார். ஆமென். சிலருக்கு விசுவாசிக்க கூட முடியல, வாய் கூட திறந்து சொல்ல முடியலன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்த படியே உனக்கு ஆக கடவது. சும்மா எதையோ விசுவாசிக்க சொல்லல, வசனத்தை தான் விசுவாசிக்க சொல்றேன். அல்லேலூயா. வானம் பூமி மாறினாலும் வசனம் மாறாது. ஆமேன். அப்ப பாருங்கள், அவனுக்கு உண்டானவை எல்லாம் சுற்றி ஒரு வேலி. அதனாலதான் சாத்தானுக்கு உள்ள கால் வைக்க முடியல. அங்க கால் வைக்கணும்னா மேல போய் பெர்மிஷன் வாங்கணும். அல்லேலூயா. வேலி போட்டவர் மேல இருக்கிறார். அவர்கிட்ட அனுமதி இல்லாம ஒரு இடத்துல கூட யோபு ப்ராப்பர்ட்டிக்குள்ள இவன் கால் வைக்க முடியாது. அல்லேலூயா. யோபின் எல்லைக்குள்ள இவன் கால் வைக்க முடியாது. இதே காரியத்தை நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. என் நிமித்தம் என் வேலைக்காரன் அவன் தொட முடியாது, என் பிள்ளைகளை அவன் தொட முடியாது, என் வாகனத்தை அவன் தொட முடியாது,
என் பணத்தை, என் பொருளை, என்னுடைய சொத்து சுகங்களை அவன் தொட முடியாது. எத்தனை பேருக்கு இந்த தைரியமான விசுவாசம் வரும்? அல்லேலூயா. விசுவாசிக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட பரிசுத்தாவியை நம்ம பெற்றிருக்கிறோம், அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. சரி, அப்போ யோபு கிட்ட போய், கர்த்தர்கிட்ட போய் யோபு தொந்தரவு பண்ணும்படி, சோதிக்கும்படி அவன் பெர்மிஷன் கேட்ட பொழுது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஒரு வேலையை பிரித்து கொடுக்கிறார். அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிற சாத்தானே, இந்த கொண்டு போ, அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் கொடுத்துட்டேன், ஆனால் அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. அல்லேலூயா. அந்த வேலியை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கார், அவன் மேலே தொடக்கூடாது. அந்த வேலி, அடுத்த வேலி, இப்போ ஒரு வேலையை பிரித்து கொடுத்துருக்கேன், உண்டானதெல்லாம் உன் கையில் இருக்கு. அப்படியே வந்தான், யோபுவுக்கு உண்டானது எல்லாத்தையுமே அழித்தான். அவன் அப்படிப்பட்ட சீற்றம் மிகுந்தவன், அப்படிப்பட்ட பொல்லாதவன். சாத்தான் முழுவதும் அழிக்கத்தான் துடிக்கிறான், ஒருவனையும் மீள விடுவது அவனுக்கு விருப்பம் அல்ல. அதுவும் தேவ பிள்ளைகள் என்றால் அழித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி நிற்கிறவன் தான் சாத்தான். அந்த சாத்தானுடைய சீற்றத்துக்கெல்லாம், திட்டத்துக்கெல்லாம், பொல்லாத கிரியைக்கெல்லாம் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சமுத்திரம் எப்படி மீறாமல் இருக்கிறதோ அதே போல சாத்தானுடைய கிரியைகள் நம்முடைய எல்லைக்குள் வராமல் ஆவியானவர் கொடியேற்றி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ போய் யோபுக்கு உண்டான எல்லாத்தையும் அழிச்சிட்டான் அவன். இப்போ யோபு இதோட வந்து ஆண்டவரை சபிப்பான்னு நினைச்சான், ஆண்டவரை நம்புனனே ஒரு பிரயோஜனம் இல்லையேன்னு ஏதாவது புலம்புவான்னு நினைச்சான். ஆனா யோபு பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா. அல்லேலூயா. சாத்தானுக்கு சரியான அடியா விழுந்து போச்சு, ஆனா அவனுக்கு இன்னும் திருப்தி இல்லை. திரும்பவும் ரெண்டாம் விசை போய் அடுத்த வேலையை பிரிக்கிறதுக்கு அவன் பெர்மிஷன் கேட்கிறான். நீங்கள் அவனுக்கு உண்டான எல்லாம் தந்தீர், எல்லாம் அழிச்சு போட்டேன், ஆனா அவன் நான் நினைச்ச மாதிரி ஒன்றும் செய்யல, இன்னும் உத்தமத்திலே இருக்கிறான். ஆனால் மனுஷன் தன் ஜீவனுக்காக, தனக்காக, தன்னுடைய காரியத்துக்காக எவ்வளோ இதாக இருப்பான், நீர் அதை ஒன்று தொடர்றதுக்கு எனக்கு இடம் தரணும் அப்படின்னு திரும்ப கேட்குறான். அவனை கொல்லுகிறதுக்கு தான் கேட்குறான், அழிக்கிறதுக்கு தான் கேட்குறான். அப்போது ஆண்டவர் அடுத்தபடி சொன்னார், யோபு 2:6, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ எதையும் கொடுத்தாச்சு, அவனையும் கொடுத்தாச்சு. யோபு 1:12 அவனை கொடுக்கல, அவனை தொடாதேன்னார். இப்போ ரெண்டாவது சோதனை வரும்போது ரெண்டாவது வேலியும் பிரித்து கொடுக்கிறார், இந்த அவனையும் வச்சுக்கோ, ஜீவனை தொடாத, அவன் இன்னும் வாழணும், அது என் திட்டம், நீ அவனை கொல்ல முடியாது, கொல்லாத, மற்றபடி என்னவும் செய்துக்கான்னு உள்ள மாதிரி அவனை கொடுத்தார். அப்போ ரெண்டாவது வேலி. அப்போ நமக்கும் எத்தனை அடுக்கு பாதுகாவல் இருக்கு, இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு 3 அடுக்கு பாதுகாவல் இங்கே பார்க்கிறோம், நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம், எத்தனை அடுக்கு பாதுகாவல் நமக்கு வச்சிருப்பாரு. அல்லேலூயா. சரி, இப்போ அவன் திரும்ப போனான் சாத்தான். உங்களுக்கு தெரியும், உச்சந்தலமுத உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள், பயங்கரமான வேதனை படுத்தினான். அப்பொழுதும் சுரண்டி சுரண்டி இருக்கிறான் யோபு, ஆனா வாயில் உத்தமனா இருக்கிறான். அல்லேலூயா. சாத்தான் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கறான், ஒன்றும் முடியல. கடைசியில மனைவியிட்ட தூண்டி விட்டான், மனைவியை தூண்டி விட்டு, இனி இவர் இருந்து பிரயோஜனம் இல்லை பார்த்துக்க, உனக்கும் பாரம், அவருக்கும் பாரம், உலகத்துக்கும் பாரம், என்ன என்று ஒரு பெரிய கருணையை மனைவியிட்ட தூண்டி விட்டான். கருணையை தூண்டினதோடு கூட அவ சொல்றா, நீர் இப்பொழுது கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடும், உன் ஜீவன் எதுக்கு, பிசாசு ஜீவனை எடுக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கான், கர்த்தர் கொடுக்கல, இப்போ மனைவி மூலம் ஜீவனை எடுக்க பார்க்க. சிலருக்கு மனைவி மூலம் ஜீவனை எடுக்க பார்க்கு, ஏன்னா அவனுக்கு நேரடியா எடுக்க முடியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்போ பாருங்கள், அவனால் நேரடியாக செய்ய முடியாதனால ஒரு மனுஷனை தூண்டி விடுறான். அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மைத்துனராக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், யாரோ இருக்கட்டு, சாத்தானுடைய ஏஜென்ட், ஆளுகளுடைய வாழ்க்கையை கசப்பாக்கி கொல்லுகிற, தற்கொலைக்கு தூண்டுகிற, அவர்களை வாழ்க்கையே ஒரு வெறுப்பு சஞ்சலம் ஆக்கி போடுகிற சில
ஆட்கள் இருக்கிறார்கள். நாம ஒருத்தரும் அப்படி இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நாளும் ஒருபோதும் அப்படி இருந்துடக்கூடாது. ஆமேன். சஞ்சலப்படுகிறவனை தூக்கி நிறுத்துகிற பிள்ளைகளாக நாம இருக்கணும். சிலரெல்லாம் உலகத்துக்கு ரொம்ப அன்பு பாராட்டுவார்கள், அடுத்த ஆளுக்கு ரொம்ப இரக்கம் பாராட்டுவார்கள். சொந்த வீட்டுக்குள்ள இரக்கம் வராது, சொந்த வீட்டுக்குள்ள அன்பு வராது. விசாரிக்க மாட்டார்கள், ஆனால் ஊர் உலகத்தெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருப்பார்கள். அந்த வீட்டுக்குள்ளேருந்து என்ன பண்ணுவார்கள், உங்களுக்கு சும்மா இருக்கா, உங்களுக்கு நல்லா இருக்கா, அவருக்கு என்னாச்சு, இவருக்கு என்னாச்சு, உன் வீட்டில் இருக்க ஆளை விசாரிச்சியா, சொந்த புருஷனை விசாரிச்சியா, சொந்த மனைவியை விசாரிச்சியா, சொந்த பிள்ளைகளை கரெக்டாக விசாரிச்சியா என்று பார்க்கும் பொழுது பலவேளை ஃபெயிலியராக இருக்கும். அப்போது உண்மையான அன்புன்னா உள்ளேயும் வெளிப்படும், வெளியேயும் வெளிப்படும். அல்லேலூயா. சும்மா அந்த மாய்மாலமான அன்பு கூட இருக்கவங்கள்ட்ட வெளிப்படாது, தூரம் இருக்கவங்கள்ட்ட வெளிப்படும். அப்படி உங்களுக்கு இருக்குன்னா செக் பண்ணிக்கிடணும், அது சரியான தேவ அன்பு கிடையாது. அல்லேலூயா. உண்மையான தேவ அன்புன்னா கூட இருக்கிறவங்கள்ட்டையும் வெளிப்படும், வெளியே இருக்கிறவங்கள்ட்டையும் வெளிப்படும். அல்லேலூயா. பலவேளை பழகி போன ஆட்கள் பார்த்தீங்களா, அதனால அது ஒரு மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மாமூலா போயிட்டு இருக்கும், மாமூலா போயிட்டு இருக்கும் குடும்பத்துக்குள்ள, அந்த உடன் வேலையாட்கள் என்ற வட்டத்துக்குள்ள அடிக்கடி பார்க்கிறோம், அடிக்கடி பேசுறோம், அடிக்கடி பழகிறோம், அப்படி போகும். ஆனா வெளியாட்கள்னா பெரிய அன்பு வந்துடும், பெரிய பாரம் வந்துடும். ஆனா நம்ம இதை கொஞ்சம் கவனிக்கணும், எல்லா மனித உயிர்களுக்கும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. குறிப்பாய் நம்மோடு இருக்கும்படி கர்த்தர் தந்தவர்கள் அவரிடத்துல அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. ஓகே. இப்போ சாத்தானுக்கு இரண்டாவதும் பெரிய தோல்வி, யோபு சரீரத்தில் அவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் அவன் மறுதளிக்கவில்லை. மனைவி இப்படி சொன்ன பிறகு, ஐயே இவளே இப்படி சொல்லிட்டா, இனி நம்ம உயிரோடு இருந்து எதுக்கு, அப்படி கூட அவன் நினைக்க இடம் கொடுக்கல. எந்த ஒரு தற்கொலை எண்ணத்திற்கும் அவன் இடம் கொடாதபடி கர்த்தருக்கு முன்பாய் உத்தமனாக இருந்தான். அல்லேலூயா. ஸோ உங்களுக்கு எந்த டார்ச்சர் வருது, எந்த இடத்துலேருந்து எந்த நெருக்கம் வருது, தூண்டி விடுகிற சூழ்நிலைகள் வருது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, புரிஞ்சுக்கிடுங்க. அந்த மனைவி அல்ல, அந்த கணவன் அல்ல, அந்த குறிப்பிட்ட நபர் அல்ல, பிசாசு அவர்கள் மூலம் அவர்களை அறியாமலே அவர்களை பயன்படுத்துகிறான். அல்லேலூயா. அதனால அந்த மனிதர்கள் மேல் நாம் கோபம் வைக்க வேண்டிய தேவையே இல்லை. நாம் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு இருக்கணும். இவர்கள் அல்ல, சாத்தான் இவர்களை பயன்படுத்த பார்க்கறான். நான் இவங்க மேல பகை வைக்க கூடாது, அதே வேளையில் இந்த சாத்தானுக்கும் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெயித்தான். அப்ப பாருங்க, அவனை ஜீவனை எடுக்க முடியல. ஏன்னா கர்த்தர் இம்மட்டும் வா மிஞ்சி வராதுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இதே மாதிரிதான் நமது ஜீவனுக்கும் நமது ஆத்மாவுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பாதுகாவல் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு வசனம் கூட சொல்றேன் இந்த விஷயத்துல, லூக்கா 22:31-32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் பேதுரு பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் தேவனிடத்துல வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அப்போ பிசாசு தேவனிட்ட போய் யோபுக்கு கேட்ட மாதிரி என்ன கேட்கிறான், கிறிஸ்துவின் சீடர்கள் அத்தனை பேரையும் நான் இப்ப சொலகுல போட்டு புடைக்கணும், உத்தரவு தாரும். அப்போ ஆண்டவர் இயேசு இதை அறிந்து அவர் தேவனிடத்திலே மன்றாடி, ஆண்டவரே பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அவன் விசுவாசத்துக்கு ஒரு தடை காப்பு வச்சிட்டார். அவன் விசுவாசத்துக்கு ஒரு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே கட்டளை கொடுத்துட்டார். அப்புறம் நமக்கு தெரியும், பேதுரு மறுதளித்தான். பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பின்மாறி போனான். மறுதளித்தவன் மீண்டு வருவானா? பின்மாறி போனவன் திரும்ப மீண்டு வருகிறது எவ்வளவு அரிதானது. ஆனா அவன் எத்தனை விழுக விழுந்தாலும் அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி கர்த்தர் தடை காப்பு வைத்திருந்தார். அல்லேலூயா. இதுவும் ஒரு ஆச்சரியமான காரியம். சிலவேளை மனித வாழ்விலே தவறுகள், குறைகள், வீழ்ச்சிகள் கூட வந்து விடலாம், வரக்கூடாது. ஆனால் வந்து விட்டாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற உத்தமத்தை பார்க்கிற தேவன், உன் அர்ப்பணிப்பை பார்க்கிற தேவன்,
உன் இளவயதின் பக்தியை அறிந்திருக்கிற தேவன் உன்மேல் அன்பா இருந்து கர்த்தர் உனக்காக பரிந்து பேசுகிறதுனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வைக்கிறார். அதனாலதான் நீதிமான் எழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் என்ன பண்றான், எழும்புறான். அவனுக்குள் அந்த விசுவாசம் இருக்கிறது. மொத்தம் அவன் அழிஞ்சு போகல, தேவனை விட்டு முற்றிலுமாய் போய்விடவில்லை. அவன் விழுந்தது ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்ப காரணம் இதுதான். அல்லேலூயா. யூதாஸ் ஒருமுறை சறுக்கினான், மொத்த சறுக்கலாய் போய்விட்டது, திரும்ப எழும்பல. என்ன பைபிளே சொல்லுது, அவன் திருடனாயிருந்தபடியால் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. பேதுரு அப்படி திருடனாய் இருக்கவில்லை. பேதுரு கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டா இருந்தார், ஆனா கர்த்தருக்குள் உத்தமனாக இருந்தார். அல்லேலூயா. ஆகவே தேவ மக்களே, சிலருடைய வாழ்க்கையிலே சில குறைபாடுகள் வந்தவுடனே பழையது போல அனுபவம் இல்லையே, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அனுபவங்கள் இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த அனுபவங்கள் இல்லையே என்று நீங்கள் ஒருவரும் சோர்ந்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட வேண்டாம். உங்களை கொண்டு கர்த்தர் இன்னும் பயன்படுத்த சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீ விழுந்தது உண்மைதான், ஆனால் உன்னை பார்த்தான் சொல்றாரு, எப்பா உனக்கு சோதனை வரும், கோழி கூவுறதுக்கு முன்னாடி நீ நிற்க மாட்ட, ஆனாலும் பாரு நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரங்களை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. அவன் மேல் வைத்த திட்டத்தை மாற்றவே இல்லை. ஒரு கோழி கூவுறதுக்கு முன்னாடி நிக்க மாட்டாப்பா, உன்னை கொண்டு நான் எப்படி பிரதான அப்போஸ்தலனா வைப்பேன், நீ எப்படி அடுத்தவனை ஸ்திரப்படுத்துவாய், அப்படியெல்லாம் கர்த்தர் நினைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அவனை பார்த்தான் சொல்றாரு, இப்படியெல்லாம் நடக்கும், ஆனா நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை என்ன பண்ணு, ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு தூர பார்வையோடு உன்னை பார்க்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய தடைக்காப்பை வைத்திருக்கிறார். அதனாலதான் பல சோதனைகள் மோதும் பொழுது ஒருவேளை யோபு போல முழுவதும் வெற்றி பெற முடியாம சில சறுக்கல்கள், சில தடுமாற்றங்கள், சில வீழ்ச்சிகளும் வந்திருந்தாலும் சகோதரா சகோதரி, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பேதுரு எப்படி கர்த்தரை பார்த்து மனங்கசந்து அழுதானோ அதே மாதிரி நீயும் உள்ளம் உருகி கர்த்தர் பாதத்தில் வா. அல்லேலூயா. அந்த கடல்ல, திபேரியா கடல்ல இவர் கர்த்தர்னு அறிஞ்ச உடனே போட்டை விட்டே குதிச்சிட்டான், போட்டை விட்டே குதிச்சிட்டான், ஓடி வந்துட்டான். அப்போ கூட போனதெல்லாம் யாரு, இவன் கூட்டிட்டு போன ஆட்கள், அவளெல்லாம் அங்க நடுக்கடல்ல விட்டுட்டு இயேசு வந்துட்டா, அவ்வளவுதான். அதுதான் அவனுடைய உள்ளம். அல்லேலூயா. அந்த இதயம் உள்ளவன் அவன் விழுந்து முற்றும் அழிந்து போக மாட்டான். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அந்த இயேசுவின் மேல் இருக்கிற பற்றுதல், அந்த பாசம், அல்லேலூயா, உன் இளவயதின் பக்தியை சொல்லுங்க, உன் இளவயதின் பக்தியை, ஐயோ உன் இளவயதின் பக்தியை தெரியாத வசனம், வசனம் படிக்காத விசுவாசிகளா, கடமலை குண்டு விசுவாசிகள், டெய்லி பைபிள் படிங்க, சத்தமா சொல்லுங்க, உன் இளவயதின் பக்தியை. சில வேணும்னு இருக்க போல இருக்கு, உங்க யோசனை போல இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற நான் என்ன சொல்ல, வாயை திறக்காட்டா, உன் வாய் விரிவாய் திறனானதை நிரப்புவேன் சொன்னாரு. ஒரு அறிக்கை கூட உன் வாய் திறக்காட்டா, நீ எப்படி பெற்றுக் கொள்ளுவாய், ஒரு விஷயம் கூட சத்தமா சொல்லு, உன் இளவயதின் பக்தியை ஸ்தோத்திரம். ஒருக்கா கூட சொன்னா இந்த பலவீனம் முற்றிலும் மாறும்னு நினைக்கிறேன், உன் இளவயதின் பக்தியை அறிந்திருக்கிறேன், கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமேன். அதனால தான்யா பிழைச்சிருக்கீங்க, இல்லாம உங்க திறமையா, அழைத்த பொழுது எப்படி ஓடுனீங்க, எப்படி துடியா துடிச்சீங்க, இதெல்லாம் அவர் இருதயம் மறக்கவே மறக்காது. அல்லேலூயா. ஆனா அதுக்காக இதை சாக்கு போக்கு வச்சுட்டு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு போக கூடாது. நம்ம முதிர் வயதிலும் கனி தந்து, அதையும் சொல்லுங்க, புஷ்டியும் பசுமையுமா இருக்கணும். அல்லேலூயா. முதிர் வயதுல அப்படி கரளையா போன செடிய மாதிரி மாறக்கூடாது. சரீரத்தில் கொஞ்சம் பலவீனம் முதுமையின் காரணம் இருக்கும், அது கூட கர்த்தருடைய பலன் தாங்கும். அல்லேலூயா. ஆனா ஆவியில பலன் குறையவே கூடாது. முதிர் வயது ஆக ஆக கர்த்தரோடு இருக்கக்கூடிய டைம் இன்னும் ஜாஸ்தியா உங்களுக்கு கிடைக்குது. அப்போ நீங்க அதிகமா ஜபத்துல ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்தாலே போதும், உள்ளான மனிதனில் பலன் உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சரி, இப்படி ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு அடக்கி வைக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும், மனிதன் விஷயமாய் ஸ்தோத்திரம், 3 வசனங்கள். அப்போ மனுஷனிடத்திலும்
மனுஷனுடைய துன்மார்க்கனுடைய கிரியைகளை எல்லாம் கர்த்தர் தடுக்கிறார். அது அந்த பிசாசு லிஸ்ட்ல தான் சேரும். ஏன்னா பிசாசை எப்படி இம்மட்டுமா மிஞ்சி வராதன்னு தடுக்கிறாரோ அதே மாதிரி பிசாசினால் ஏவப்பட்டு கிரியை செய்யும் மனிதர்கள் அதான் பாவிகள், துன்மார்க்கர்கள், தீமைச்சர்கள் எல்லாம். அது வேற. இப்பொழுது சில இடங்களில் நாம் பிறரோடு பழகும் பொழுது சில இம்மட்டும் வா மிஞ்சி வராது என்று நாமே கவனமாய் அவர்களை நிறுத்தி வைக்க வேண்டிய ஸ்தானங்கள் உண்டு. தாவீது ரெண்டு இடத்தில் இதை செய்தார். 2 சாமுவேல் 16 9-12 வரைக்கும் பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்சலோம் தாவீது குரோதமாக எழும்பினதுனால தாவீது நாட்டை விட்டு வெளியேறுகிறார். வெளியேறி போகும்பொழுது இந்த சீமை வந்து கல்லையும் மண்ணையும் வாரி ராஜாவின் மேல் எரிந்து தூஷணமான வார்த்தைகளை பேசி ரொம்ப மோசமாக பேசுகிறான். அப்பொழுது தாவீதோடு அபிசாய் நடந்து கொண்டிருந்தான். யோவாபுடைய சகோதரன், தாவீதனுடைய சகோதரி மகன், இராணுவ தளபதி லிஸ்டில் உள்ளவன். அப்போது அவன் கூட போயிட்டுருக்கான். அவன் கூட போகும்பொழுது இவன் துணிகரமாக இப்படி செய்யும் பொழுது அபிசாய் சொல்கிறான், ராஜா ஒரு கட்டளை கூடும், இவனை கொன்று போடுறேன்னு சொல்கிறான். அப்போ ராஜா ஒரு வார்த்தை சொல்லுவார் 10 செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? இந்த வார்த்தையை கவனிங்க, எனக்கும் உங்களுக்கும் என்ன? செரியாவின் குமாரன், செரியான அவருடைய சகோதரி, தாவீதருடைய உடன் பிறந்த சகோதரி. இந்த சகோதரிக்கு பிள்ளைகள் தான் இந்த யோவாப், அபிசாய், இன்னொருத்தன் உண்டு நல்ல ஸ்பீடாக ஓடுவானே, அசகேல். இந்த மூன்று பேரும் இந்த செரியாவுடைய பிள்ளைகள், தாவீதனுடைய நெஃபியூஸ், மருமக்கள். இவங்களை தான் இராணுவத்தில் முக்கியமாக வச்சிருக்கிறார். அப்போ எப்பவும் தாவீதோடு கூட இவங்களில் ஒரு ஆள் நிற்பார். கூட யோவாப் எப்பவும் நிற்பார், அவர் தான் தளபதி. இப்போ அபிசாய் கூட போகிறார். அப்போ அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போது இவர் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார், செரியாவின் குமாரரே உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படிங்கிறார். எதுக்கு சொல்கிறாருன்னு படித்து பார்த்தா அவர் சொல்றாரு, அவன் என்னை தூஷிக்கட்டும், கர்த்தர் இப்படி என்ன ஒப்பு கொடுத்துருக்கும் போது அவன் முழுசும் தூஷிக்கட்டு, அது எனக்கு கர்த்தர் நன்மையா மாற்றட்டும். அல்லேலூயா. இடையில நான் பட்டயம் எடுக்க விரும்பல, நான் மாம்சத்துல கிரியை செய்ய விரும்பல, ஆனா என்னுடைய இந்த சிந்தை உங்களுக்குள்ள இல்லையே. அபிசாய், நீ என் கூட பழகி என் கூட யுத்தங்களுக்கு வந்து நான் என்னென்ன செய்கிறேன், யாரை அடிக்கிறேன், யாரை மன்னிக்கிறேன், யாரை நான் அடிக்கிறேன், யாரை தப்ப விடுறேன், இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட இல்லையப்பா. என் சூழ்நிலையை புரியலை, நான் எனக்கும் தேவனுக்குள்ளும் இருக்கக்கூடிய இந்த உறவை, இந்த இதை நீ புரியலையே, உனக்கு எனக்கு என்ன? அதில் இன்னொரு அர்த்தம், அபிசாய் இம்மட்டும் வா மிஞ்சி வராத, இந்த இடத்துல நீ கிராஸ் பண்ணாத, இது என் தீர்மானம், அவனை நான் அழிக்க மாட்டேன். ஏன்னா கர்த்தரே என்னை என் மகனுக்கு கையிலே ஒப்பு கொடுத்துட்டாரு, இவ யாரு? அப்போ கர்த்தரே ஒரு தீமைக்கு என்ன ஒப்பு கொடுத்தா அதை 100க்கு 100 அனுபவிக்க விடுப்பா. இது ஒரு அழகான சிந்தை. இயேசு கிறிஸ்து கெத்செமனையிலே ஜெபித்து முழுவதும் தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு அந்த சிலுவை தண்டனையை முழுமையும் அனுபவிக்க வாய் திறகாமல் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக வாய் திறக்காம இருக்கிற ஆட்டை போல இருந்தார். அல்லேலூயா. நியாயம் பேச முடியும் இயேசுவுக்கு. அந்த நாசரேத்துல மலைக்கு மேலேந்து தள்ளி போட வந்தாங்க சொந்த ஊர் மக்கள், அப்படியே மறைந்து விலகி போயிட்டார். இப்பவும் மறைந்து விலகி போக முடியுமா முடியாதா? முடியும். ஆனா இப்போ அப்படி இல்லை. இது பிதாவின் சித்தம், இது தேவன் எனக்கு இந்த மனுமக்களின் ரட்சிப்புக்காக என் மேல வச்ச தண்டனை, இதை 100% அனுபவிக்கணும். அதே தான் இந்த தாவீதின் சிந்தை. இப்போ நல்லா தான் நான் இருந்தேன், இந்த அப்சலோம் ஏன் தான் இப்படி எழும்பினானோ தெரியல. அப்போ கர்த்தர் ஒப்பு கொடுக்காம ஒரு அப்சலோம் வந்து என்ன இப்படி துரத்த முடியாது? அப்போ கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னா இந்த காலம் நான் யாருக்கு எதிராக எழும்ப மாட்டேன், கை நீட்ட மாட்டேன். 100% கர்த்தர் நடத்தின, கர்த்தர் சிறுமைப்படுத்துகிற, கர்த்தர் என்னை வேதனைப்படுத்துகிற, அல்லது கர்த்தர் என்னை இந்த தண்டனைக்கு ஒப்பு கொடுத்த 100க்கு 100 அனுபவிப்பேன். இந்த சிந்தனை எத்தனை பேருக்கு வரும்? அல்லேலூயா. சிலருடைய தவறு அதுதான். சிலவேளை கர்த்தரே நம்மளை ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு தண்டனைக்கு ஒப்பு கொடுத்துட்டார், அல்லது யோபுவை போல ஒரு சோதனைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். தண்டனை இல்லை, ஒரு சோதனைன்னு வச்சுக்கிடுங்களேன். ஏதோ ஒன்று கர்த்தரே ஒப்பு கொடுத்த பிறகு நாம இடையில இடையில மாம்சத்தில் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா
அந்த சோதனை காலம் நீண்டு போயிட்டே இருக்கும், ஒரு நாளும் முடிவு வராது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அந்த தண்டனைக்கு முடிவு இருக்காது, ரெண்டுல ஒண்ணு காண முடியாது. நீயே உன்னுடைய விடுதலையின் நாட்களை தாமதமாக்கி கொண்டிருக்கிறாய். என்னன்னா உன் வாய் சரியில்லை, உன்னுடைய கையின் கிரிய சரியில்லை. பொறுமையா இருக்கிற அடுத்த வாயில வந்து பேசுற, நல்லா ஜோம் பண்ற அடுத்த கையை நீட்டுற, அப்போ அது தோல்வியாக அல்லவா போய் கொண்டிருக்கிறது. தாவீதுக்கு அந்த அறிவு இருந்து இந்த சீமே இப்போ அபிசாயிட்ட மூணு ஒரு வார்த்தை சொன்னா போதும் ரெண்டு துண்டாக்கி போடுவான். அதெல்லாம் வேண்டாம், கர்த்தர் என்ன ஒப்பு கொடுத்துருக்கார் ஐயா, முழுசும் அனுபவிக்கட்டு, அது எனக்கு நன்மையா அவர் மாற்றுவார். அல்லேலூயா. மாற்றினாரா இல்லையா? மாற்றினாரா இல்லையா? அடுத்தது, இப்போ அவன் வந்து அப்சலோம் முடிஞ்சு போனா இப்ப திரும்ப தாவீது உள்ள வர்றார் நாட்டுக்குள்ள. அப்பமும் ஒரு சம்பவம், ரெண்டு சாமுவேல் பதி ஸ்தோத்திரம், ரெண்டு சாமுவேல் பதினெட்டாம் பதினெட்டு இல்லையா பத்தொன்பது, ரெண்டு சாமுவேல் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் அடுத்த ஒரு சம்பவம் எழுதியிருக்கு. என்ன சம்பவம்னு சொன்னால், தாவீது திரும்ப வருகிறார். திரும்ப வந்த உடனே சீமேயி வந்து காலில் விழுகிறான், விழுந்து மன்னிப்பு கேட்குறான். அவன் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டான். இனி அப்சலோம் தான் எங்களுக்கு ராஜா, தாவீது தொலைஞ்சு போனான்னு நினச்சிருப்பான். இப்போ தாவீது திரும்ப வந்தோடனே ஓடி போய் மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்டு சொல்லலாம், நான் தான் யோசேப்பு குடும்பத்திலே உங்களை சந்திக்க ஃபஸ்ட்டு வந்த ஆள், எனக்கு துரோகத்தெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி காலில் விழுந்தாச்சு. விழுந்த உடனே அப்பமும் பக்கத்தில் அபிசாய் தான் வந்து கொண்டிருக்கான். அவன் சொல்கிறான், இப்போல்லாம் இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் திரும்பவும் எழும்புறான். அப்போ தாவீது திரும்பவும் சொல்கிறார், இருபத்தி ரெண்டாம் வசனத்தில், செருயாவின் குமாரரு, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்கள் ஆகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். அல்லேலூயா. திரும்பவும் அதே சிச்சுவேஷன், அபிசாய் பார்க்கறான், இவன் இந்த மாதிரி செய்தவெல்லாம் இனி ராஜா நல்வாழ்வடைந்து திரும்ப ராஜாவா வர்றார், இவனெல்லாம் இனி உயிரோட வைக்கலாமா என்று கொந்தளித்து எழும்பும் பொழுது திரும்பவும் தாவி சொல்றான், இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. சரியாவின் குமாரரே, நீங்க எனக்கு சத்துருக்களா மாறிடாதீங்க, இப்போ என் உள்ளத்துக்கு ஏற்றவங்களா நீங்க இருங்க. இன்னைக்கு நான் திரும்ப ராஜாவா இருக்கேன் தேசத்துல, ஒருத்தனை என்னை கொல்லக்கூடாது. அதோட நிறுத்தல அவனுக்கு ஒரு ஆணையை கொடுத்துட்டான், நீ சாவதில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இந்த விஷயத்திலும் தாவீது மன்னிக்கிற உள்ளத்தோடு, என்னை கர்த்தர் திரும்பி வர பண்ணினார், இவனை போய் பழி வாங்கி எனக்கு என்ன, அவனுக்கு ரத்தத்தை சிந்தனால எனக்கு என்ன, கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தந்திருக்கிறார், அந்த நல்ல எண்ணத்தோடு தாவீது மன்னிக்க போகும்போது இவன் வித்தியாசமான மாம்ச எண்ணத்தோடு இவன் குறுக்கிடுகிறான். அந்த குறுக்கீடுக்கு தாவீது இடம் கொடுக்கல. அல்லேலூயா. இதே மாதிரி நமது வாழ்விலும் நாம் நல்லது செய்ய போகும் பொழுதே சிலர் குறுக்கிடுவார்கள், நல்லது செய்ய விடாம. மன்னிக்க போகும் பொழுது அந்த நேரம் வந்து, அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவனை மன்னிச்சுக்கணும் அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா, இப்படியெல்லாம் தூண்டி விடுவார்கள். இப்படிப்பட்ட அபிசாயிகள் எல்லை கடந்து நம்முடைய தீர்மானத்தை அவர்கள் வந்து செயல்படுத்த விடாதபடி நாம் நம்மை காத்து கொள்ளணும். இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, இம்மட்டும் வா மிஞ்சி வர. அவங்கள நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தினா தான் நம்ம வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாய் முன் செல்லும். அல்லேலூயா. சொந்தக்காரங்க, உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்ற நண்பர்கள் உண்மையாய் நம்ம மேல அன்புனாலதான் பேசுவாங்க. அபிசாய் வந்து தாவீதுக்கு மோசமாட்டா பேசினாரு, அன்புனாலதான் பேசினார், அவன் நன்மைக்கு தான் பேசினார். ஆனா இவனுடைய அந்த கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கைக்கு அது வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் அன்பா பேசுவாங்க, உண்மையாத்தான் சொல்லுவாங்க, நம்முடைய நன்மைக்கு தான். ஆனா நமக்கு இருக்கிற தேவ வழிபாடு அவங்களுக்கு இல்லை, நமக்கு தேவனோடு இருக்கிற உறவு என்ன என்பது அவங்களுக்கு தெரியல, நாம் பைபிளில் கற்றுக்கொண்ட வசனம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த விஷயத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுத்து முன் சொல்லும் பொழுது இந்த மாம்ச பந்தங்கள் வந்து குறுக்கிட்டு குழப்புவதற்கு இடம் கொடுக்க கூடாது. இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கூட அப்படி செய்தார், யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாயார் மரியாள் கல்யாண வீட்டிலே ரசம் குறைந்து போயிட்டு, ரசம் திராட்சை ரசம்,
ரசம்னா நம்ம ரசம் நினைப்பீங்க நீங்க. திராட்சை ரசம் குறைந்து போயிட்டு என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? அவர் தாயை மதிக்காதவர் அல்ல, தாயினிடத்தில் மிகுந்த அன்புள்ளவர். சிலுவையில் கூட தாய்க்கு இவருக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் இருந்தா கூட யோவானை பொறுப்பாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கரிசனை உள்ளவராக இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த இடத்துல நறுக்குன்னு கட் பண்றார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் இம்மட்டும் வா, மிஞ்சி வராத. ஏன்னா இது எனக்கும் என் பிதாவுக்கும் உள்ள காரியம். அல்லேலூயா. அற்புதம் செய்கிறது செய்யாதது, ஒரு ஆளுக்கு நன்மை செய்கிறது, இதெல்லாம் என்னை அனுப்பின பிதாவானவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்ய முடியுமே தவிர, நீ என்னை பாடுபட்டு பெற்ற தாயா இருந்தாலும் நீ மனுஷிதான், உன் வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. என் வேளை வரட்டும். அப்போ சொந்த தாய், மிகுந்த மதிப்புக்குரியவர்கள், உங்களை பெற்று வளர்த்தவர்கள், உங்களுக்கு உயிர் கொடுத்தவர்கள் இருக்கலாம், உங்களுக்கு படிக்க உதவி செய்தவர்கள் இருக்கலாம், அவங்க எல்லாம் சில வார்த்தை சொல்லும் பொழுது கூட கர்த்தருக்கும் எனக்கும் நடுவுல யாரும் வர நான் இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இதுல உறுதியா நின்று எவ்வளவு அன்புக்குரியவர்களா இருந்தாலும் அவங்களை அந்த இடத்துல நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திடணும். இதுல எனக்கும் உனக்கும் என்ன, இதுல நீ குறுக்க வராத. அல்லேலூயா. இதுல எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்ட்ராங்கா இருங்க. அநேகர் வந்து இந்த மாம்ச ஆலோசனைகளினாலதான் திசை மாறி போனது. உங்களுடைய நல்ல பிரதிஷ்டைகளை நீங்க இழந்தது எதனால? சில அன்புக்குரிய மாம்ச ஆலோசனையினால், சில பாசத்துக்குரிய மாம்ச ஆலோசனையினால். உங்க மேல உண்மையான கரிசனை கொண்ட பிள்ளைகளுடைய வார்த்தை தான். ஆனா நீ கர்த்தர் நடத்துகிற விஷயத்துல, கர்த்தருடைய சத்தியத்தின் விஷயத்துல, உபதேசத்தின் காரியத்துல, பிரதிஷ்டை தீர்மானங்கள், இந்த விஷயங்களிலே எனக்கும் உனக்கும் என்ன? அல்லேலூயா. பவுல் தானே சொல்லுவார், கர்த்தர் என்னை அழைத்த பொழுது நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கல. இது மாம்சத்தோடு ரத்தத்தோடு, சொந்த பந்தங்களோடு, ரத்த சம்பந்தமானவங்களோடு, மாம்ச மனிதர்களோடு ஆலோசனை பண்ற விஷயம் அல்ல. கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு வாண்டாரு, நான் போகணும். அல்லேலூயா. அவர் அழைச்ச பிறகு போட்டா போகட்டாமான்னு யார்ட்ட கேட்கணும்? உன்னை படைத்தவர் அவர். உனக்கு மூச்சு வெளியே போனா திரும்ப உள்ள வாரதுக்கும், உள்ள போன மூச்சு வெளியே வாரதுக்கும் அவர் கையில தான் அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. அவர் வாங்குறாரு, நான் போட்டா என்னைக்கு போறது? ஒரு நாளும் போக மாட்டிய. அல்லேலூயா. அவர் சொன்னா அது மாதிரி கீழ்படியணும். அல்லேலூயா. ஊழியத்துக்கா இருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் கட்டளை கொடுக்கிறார், தைரியமா செய்யுங்க, உடனே ஆக்ஷன்ல இறங்குங்க. கர்த்தர் சொல்லியாச்சு, பரலோகத்தின் தேவன் சகலத்தின் மேல் அதிகாரி, அவர் சொன்னதுக்கு நான் கீழ்படியணும். மனுஷனோட மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணி அதை மாத்த மாட்டேன். அல்லேலூயா. சோ இவைகளில் நீங்கள் உறுதியா இருங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில அடுத்த, இப்ப நமக்கு ஒரு எல்கை உண்டு, பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கையின் எல்லை, அதை இன்னொரு ஆள் கிராஸ் பண்ண விடக்கூடாது. நண்பர்களா இருக்கலாம், ரொம்ப பழகிற ஆட்களா இருக்கலாம், பெரியவர்களோ சின்னவர்களோ, ஒத்த வயதுடையவர்களோ, யாரா இருக்கட்டு, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் எல்லையில ஒரு ஆளு வார்த்தையினாலோ செய்கையினாலோ பார்வையினாலோ கிராஸ் பண்ண விடக்கூடாது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. சில தனிமையில பேசும் பொழுது பேசி பேசி எல்லை தாண்டுவார்கள். ஊர் உலக கதையெல்லாம் பேசுவார்கள், அடுத்து உன்னை குறித்து பேசுவார்கள், உன்னுடைய தனி வாழ்க்கையை குறித்து பேசுவார், உன் சரீரத்தை குறித்து பேசுவார்கள், எல்லாம் அப்படியே இறங்கி வருவா. அப்ப அந்த இடத்துல ஒரு நறுக்குன்னு ஒரு கட் பண்ணிடணும். அல்லேலூயா. தாவீது பாத்தீங்களா, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பேசிட்டான், எனக்கும் உனக்கும் என்ன. அவன் தான் இவனுடைய மெய் பாதுகாவலன். சொல்ல போனா இவனுக்கு மெய்யை, இவனுடைய சரீரத்தை பாதுகாக்கிறது யார் தான், அவன் தான். தாவீது ஒரு கட்டத்துக்கு மேல அவர் யுத்தம் பண்ண மாட்டார், யோவாப் எல்லாம் தான் யுத்தம் பண்ணுவாங்க. தாவீது யுத்தம் முடிச்சோன்னா கொடி மட்டும்தான் ஏற்றுவார். அப்போ ஃபுல்லா இவருக்கு உயிருக்கும் இவருக்கு சரீரத்துக்கும் பாதுகாவலே அவன் தான். ஆனா அவனே கர்த்தருக்கும் இவருக்கும் உள்ள காரியத்துல கிராஸ் பண்ணோன்னா பட்டுன்ட்டார், அதை யோசிக்கவே இல்லை. ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லிட்டாரு, செரியாவின் குமாரரே உங்களுக்கும் எனக்கும் என்ன, எனக்கு ஏன் சத்துருக்களா மாறுறேன்ட்டான். அந்த அளவுக்கு டக்குன்னு வார்த்தையை போட்டுட்டான். அப்போ அதெல்லாம் சில இடத்துல கட் அண்ட் ரைட்டா தான் இருந்து ஆகணும். அல்லேலூயா. நான் இப்ப சொன்ன மாதிரி விஷயம், வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்மார், வேலை பார்க்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாம் இருக்கிறீங்க, எல்லா இடத்துலயும் இந்த சோதனைகளும் வேதனைகளும் இன்றைக்கு நிறைந்துதான் கிடக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ள இருப்பா கணவனா மனைவியா, அந்த எல்லையே இன்னொருத்தன் கிராஸ் பண்ணி வாரான்.
குடும்பத்தையே சீரழிப்பதற்கு, சீர்குலைப்பதற்கு. அப்போ முதல்ல இடம் கொடுத்தா பிறகு தப்புவது கஷ்டம். தாவீத போல ஸ்ட்ராங்கா நின்று அவன் நம்முடைய பரிசுத்தத்துக்கு, நம்முடைய தெய்வீக நல்லொழுக்கத்துக்கு, என் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு குறுக்க கால் வைக்கிறான். கால் வச்ச இடத்துல வெட்டிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமா இருங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உள்ள முந்தின விசுவாசிகளுக்கு தெரியும், கடமலைக்குண்டு பழைய மிஷன் வீடு அங்கே கணத்துக்கு, அந்த இப்போ ஹெட்குவார்ட்டர் இருக்கிற இடத்துல இருக்கும்போது அங்கே ஃப்ரெண்டில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு அறை இருக்குது. அப்புறம் உள்ளே போகும்பொழுது பெண்கள் அதிகமாக அங்கே இருப்பார்கள், ஊழிய சகோதரிகள். அப்போ அதில் அந்த நடையில் ஒரு வாசல் வச்சுருப்பாங்களாம், இம்மட்டும் வா மிஞ்சி வராது. அப்போ அதுக்குள்ளே ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, பிரவேசிக்கக்கூடாது. ஆண்களுக்கு அங்கே பிரவேசனம் இல்லை, நோ என்ட்ரி. அதுக்கு தான் இந்த வசனத்தை அங்கே எழுதி வச்சுருக்கோன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த வீட்டில் தனியாக ஒரு பிள்ளை இருக்குது, அப்போ நம்ம அங்கே உள்ளே போகக்கூடாது, வாசலோடு இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு நின்றுக்கிடணும். அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் பப்ளிக்கில் நான் அப்படி சொல்ல விரும்பலை. ஆனால் நீங்கள் விவேகமாக உங்கள் வீடுகளிலும் விருந்தினர் வருகிறார்கள், பல்வேறு விதமான விருந்தினர்கள். யாரை எந்த அறைக்குள் அனுமதிக்கலாம், யாரை எந்த இடத்துல இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு நிறுத்தணும். இதில் பெண்கள் ஹாஸ்டலாக இருக்கலாம், பெண்கள் தங்குற இடமா இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லதோ கெட்டதோ அது ரெண்டாவது, ஆனால் ஒழுங்கு ஒழுங்கு தான். அல்லேலூயா. இவர் ரொம்ப நல்லவர், அதனால இவர் மட்டும் வரலாம், அவர் மட்டும் அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் நீ இம்மட்டும் வா மிஞ்சி வராத, இது எங்களுடைய இடம். அல்லேலூயா. ஆண்களும் அப்படிதான் விவரமா இருக்கணும், எங்க காலை வைக்கணும், எங்க காலை வைக்கப்படாதுன்னு நமக்கு தெரியணும், எங்க நின்று கூப்பிடணும் நமக்கு தெரியணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா. எங்க காலிங் பெல் அடிச்சுட்டு நிக்கணும், கதவையே தள்ளிட்டு போயிடுவார்கள் சிலர் உள்ளால். ஐயையோ, அதெல்லாம் செய்யவே கூடாது. கத்தரிஸ்தோ, கதவு திறந்து கிடந்தாலும் என்ன செய்யக்கூடாது, திறந்த வாசலுக்குள்ள நுழைகிறது போல நுழைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. திறந்து கிடந்தாலும் அங்கே ஒரு காலிங் பெல் வச்சிருந்தோம்னா டிங் டிங்னு அதை அடிக்கணும், அடிச்சுட்டு அந்த வாசப்படியில் தான் நம்ம நிற்கணும். அவங்க வந்து வரவேற்பாங்க, கூப்பிடுவாங்க, அப்போ தான் நம்ம உள்ளே போகணும். அவங்க உட்காருங்கன்னு சொல்லுவாங்க, அப்போ தான் உட்காரணும், இல்லாட்ட நின்றுட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் நிறைய பிஹேவியரல் ஒழுங்குகள் இருக்கிறது, பலருக்கு இது தெரிகிறது இல்லை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். கூப்பிட்டு 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 உள்ள வரைக்கும் போயிடுவார்கள். ஐயோ, செய்யவே கூடாது. விவேகமாக இருப்போம். எல்லாம் ரெண்டு பக்கம் விவேகமாக நாம் இருக்கும் பொழுது இந்த மனித உறவுகள் நன்றாக இருக்கும். மனித உறவுகளினால் கேடுகள், கெட்டவைகள், தோல்விகள் வராது. அல்லேலூயா. ஸோ அதிகம் சொல்ல ஆசை இருந்தாலும் இன்றைக்கு நேரம் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்களாக, எங்கே இம்மட்டும் வா மிஞ்சி வராத சொல்லணும், உனக்கும் எனக்கும் என்ன சொல்லணும், அதில் தெளிவாக இருக்கணும். அதை அடுத்த ஸ்டேஜுக்கு விட்டீங்கன்னா பிறகு அது கஷ்டமாக மாறும். அந்த ஸ்டேஜுக்கு விடாமலே தாவீதை போல நறுக்கி விடுங்கள். அல்லேலூயா. சரி, எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இயற்கை பற்பல சீற்றங்களை கொண்டு வந்தே கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலே கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் பாதுகாவலுமாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பயணங்கள் செய்கிறோம், என்னென்ன ஆபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீர்நிலைகளில் குளிக்க போகிறோம், அதை கடந்து பலவேளை செல்லுகிறோம், எத்தனை ஆபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கூகுள் மேப்பை நம்பி போய் இதில் தண்ணிக்குள்ளே விழுந்து செத்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கூகுள் மேப்பு நல்லா தான் வழி காட்டுது. சமீபத்தில் கூட ட்ரிவாண்டத்தில் ஒரு குடும்பம் காரோடு போய் தண்ணியில் விழுந்துட்டார்கள். கூகுள் மேப்பை பார்த்து உயிர் காக்கப்பட்டது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எத்தனை எத்தனை ஆபத்துகள், எத்தனை பயங்கரங்கள். இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த விசுவாசம் வேணும், அவரை நோக்கி கூப்பிடணும். வீட்டை விட்டு வெளியே இறங்கும் போது ஜெபம் பண்ணிட்டு போகணும். யாத்திரை புறப்படும் போதெல்லாம் ஜெபம், யாத்திரையின் வேளையிலும் ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள், துதிகள், பாடல்கள் உள்ளத்துல வரட்டு. கர்த்தரோடு இருக்கும் பொழுது நமக்கு பலத்த பாதுகாவல். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த மழைக்காலத்திலே ஒரு பக்கம் கோடை வெயில், ஒரு பக்கம் கன மழை,
இப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவிலே ஆண்டவரே எங்களை பாதுகாத்தருளும். வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க வாயை திறந்து நல்லா பேசணும் கர்த்தர்கிட்ட. சகோதரங்களே, சகோதரிகளே, வாய் திறக்கிற பழக்கம் இல்லாட்டாலும் பழகுங்க, பழகுங்க. வேற எங்கெல்லாம் போய் பேச பழகுறீங்க, கர்த்தரோட பேச பழகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இயற்கை என்னை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை சொன்ன வார்த்தையின்படி என்னையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. போகும் வழியெல்லாம் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் சொன்ன வார்த்தையின்படி எனக்கும் கட்டளையிடுங்கப்பா, எனக்கும் கட்டளையிடுங்கப்பா. இந்த வார்த்தைகளை சொல்லுங்க, நல்ல வாய் தரங்க, வாய் தரங்க. ஏன் இவ்வளவு சில ஒன்று ரெண்டு பேருக்கு வாயை பார்த்தாலே எனக்கு கோபந்தான் வரும். ஆமென், வாய் திறங்க. அல்லேலூயா, சோதரம், சோதரம், சோதரம். நல்லா வாய் திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. உங்க இதயத்திலிருந்து வார்த்தைகள் புறப்படட்டும். கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னார் அந்த தேவன் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். ஆமென். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, ஆனால் ஜபம் பண்ண மறக்காதே. எப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருப்பதை உறுதி செய்தவர்களாய் அவரோடு பேசிக் கொண்டிருக்கணும். அவரை துதிக்கிற துதி நம்ம வாயில் எப்போதும் எழும்பட்டோ, அவருக்கு ஒரு பாட்டு நம்ம உள்ளத்தில் எப்போதும் எழும்பட்டோ. அப்படி கர்த்தரால் நிரப்பப்பட்டிருப்போம், ஆவியால் நிரப்பப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. ஆபத்து நிறைந்த உலகம், கடைசி காலம், இயேசுவின் வருகை நெருங்கி வருகிறது. கர்த்தாவே, நீர் எனக்கு வைத்திருக்கிற நாளெல்லாம் என்னை சேதமின்றி காக்கணுமே, சேதமின்றி காக்கணுமே. ஆமென். ஒரு பாதிப்பு இல்லாம காக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளையும் சமுத்திரத்தை நிறுத்தி வைத்தது போல நிறுத்தி வைக்கிற கர்த்தர், கொடியேற்றி வைக்கிற ஆவியானவர், எனக்காக கொடியேற்றி இருக்கிறீர் ஐயா, எனக்காக இந்த இடத்துல கொடியேற்றி இருக்கிறீர், அந்த இடத்துல கொடியேற்றி இருக்கிறீர். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, நான் பரிசுத்தாய் பெற்ற தேவ பிள்ளை. ஆமென். என் வீட்டு நடையில கொடியேற்றி இருக்கிறீங்க, என் கேட்ல கொடியேற்றி இருக்கிறீங்க, என் தோட்டத்துல உள்ள வேலியில கொடியேற்றி இருக்கிறீங்க, காம்பவுண்ட்ல கொடியேற்றி இருக்கிறீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லி நல்லா அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க வசனத்தின்படி ஆவியானவர் எனக்கு உண்டான யாவற்றை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சரீரத்தை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர். சும்மா சாத்தான் வந்து தொட முடியாது. ஒரு வீக்கத்தையோ ஒரு 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 பருவையோ கூட சாத்தானால போட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஜீவனை சுற்றி நல்ல வேலி அடைத்திருக்கீங்க அப்பா. ஆவியானவர் கொடி ஏற்றி இருக்கிறீங்க அப்பா. இந்த வார்த்தைகளை எத்தனை பேர் அறிக்கை பண்ணுகிறீர்களோ, உங்களுக்குள் ஒரு கிரியை தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷர்கள் பிசாசினால் ஏவப்பட்டு பல்வேறு தீமைகள் செய்ய வெள்ளம் போல வரும்பொழுது, கூட்டமா வரும்பொழுது, தனியா வரும்பொழுது, பணபலத்தோட வரும்பொழுது, மாம்ச பலத்தோட வரும்பொழுது, அரசியல் பலத்தோட வரும்பொழுது, நீ பயப்படாதே. ஆவியானவர் கொடியேற்றி இருக்கிறார், ஆவியானவர் கொடியேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களும் நம்முடைய வாழ்க்கை எல்லையை கிராஸ் பண்ண விடக்கூடாது. அந்த கிருபை உண்டாக எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எந்த மனிதனும் எந்த மனுஷியும் எவ்வளோ அன்புக்குரியவர்களா இருந்தாலும் சரி, தேவனுக்கும் எனக்கும் குறுக்கே வரக்கூடாது, வர நான் அனுமதிக்க கூடாது. எனக்கு அந்த பலனை தார், அந்த ஆவியின் பலனை எனக்கு தாருங்கப்பா, அந்த மனோபலனை எனக்கு தாங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க அவர்கள் கிராஸ் பண்றாங்களோ, ட்ரெஸ் பாஸ் பண்றாங்களோ, அங்கே நான் தடுக்கணும், அங்கே தடுக்கணும். அந்த ஞானத்தை எனக்கு தாரும், அந்த வார்த்தைகளை எனக்கு தாரும். ஹல்லேலூயா, என் ஆத்துமாவிலே ஜெயத்தை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் வா, மிஞ்சி வாராதே, உன் அலையின் பெருமை அடங்கட்டும். இறையாதே, அமைதலாயிரு, இயேசு எங்கள் பாக்கமே. இம்மட்டும் வா, மிஞ்சி வாராதே. கொந்தளிக்கும் கடலினை கர்த்தர் இயேசு அகற்றுவார். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவே நிற்குமே.
கொந்தளிக்கும் கடலினை கர்த்தர் இயேசு அதட்டுவார். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவே நீர்க்குமே, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. கர்ச்சிக்கும் சிங்கம் போலவே எதிராளி சாத்தானே எம்மை விழுங்க வந்தானே. எதிர்ப்போம் இயேசு நாமத்தினாம். கர்ச்சிக்கும் சிங்கம் போலவே எதிராளி சாத்தானே எம்மை விழுங்க வந்தானே. எதிர்ப்போம் இயேசு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. சமாதானத்தின் தேவன் காலின் கீழே சாத்தானை சீக்கிரமாய் மிதிப்பாரே. தீவிரம் செய்ய பெறுவோமே. சமாதானத்தின் தேவன் காலின் கீழே சாத்தானை சீக்கிரமாய் மிதிப்பாரே. தீவிரம் செய்ய பெறுவோமே. இம்மட்டும் வா உன் அலையின் பெருமை அடங்கட்டும். இறையாது அமைதலாயிரு இயேசு எங்கள் பக்கமே. இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகள் பேசி பரிசுத்த ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றி இருக்கிறீர். இம்மட்டும் வா மிஞ்சி வராது என்று கட்டளை கொடுத்திருக்கிறீர். இயற்கையின் சீற்றங்கள், பிசாசின் கிரியைகள், பிசாசினால் ஏவப்பட்ட மனுஷருடைய கிரியைகள், என் வாழ்வில் குறுக்கிடுகின்ற, தேவ உறவில் குறுக்கின்ற, நல்லொழுக்கத்தில் குறுக்கிடுகின்ற மனிதருடைய கிரியைகள் எல்லாவற்றுக்கும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று கர்த்தரே கட்டளை கொடுத்திருங்கப்பா. நானும் உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லக்கூடிய கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று வார்த்தையை கொடுத்து அன்றிலிருந்தே இந்த சமுத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணி நடத்தி கொண்டு வர்றீங்கப்பா. அது உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம் திட்டத்துக்குள் இருக்கிற எங்களை, எங்கள் மேல் வைத்திருக்கிற தேவ நோக்கங்களை சிதறடிக்க ஒரு நாளும் முடியாது. ஆமேன். இயற்கையின் சீற்றங்கள் எங்களை விழுங்க கூடாதபடி கர்த்தர் பாதுகாவல் வைத்து நடத்துவீராக. பிசாசின் கிரியைகள், பிசாசினால் தூண்டப்பட்ட மனுஷ கிரியைகள், துன்மார்க்க கிரியைகள், இது எல்லாவற்றுக்கும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று கொடியேற்றி வைத்திருக்கிற எங்கள் தேவனே, அவைகளுக்கு விலக்கி எங்களை காத்தருளும், ஜெயமெடுக்க உதவி செய்யும். மனுஷர்கள் அன்பினால், பாசத்தினால், வஞ்சகத்தினால் அல்லது அறியாம புரியாம ஏதோ ஒன்றை சொல்லி இப்படி எங்களுக்குள் குறுக்கிட பார்க்கிறார்கள், அதில் விவேகமாக நாங்கள் இருந்து எங்கள் வாழ்க்கை ஒருபோதும் சேதமாகாதபடி, எங்கள் மேலிருக்கிற தேவ திட்டம் சேதமாகாதபடி, திசை மாறாதபடி எங்களை காத்துக்கொள்ள உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்ல வேண்டிய இடங்களில் திட்டமாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமை உள்ள நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் நன்மைகளும் நம் அனைவரோடும், கர்த்தருடைய சபையோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம்
நம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.